ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் சின்சன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, என்னடா டோரிமானும் நானும் ஏதோ ஒரு பில்டிங் மாடியில் நிற்கிறோம் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. இது பில்டிங் மாடி இல்லை மக்களே, இங்கே வந்துட்டு புதுசாக ஏதோ லேடர்லாம் வந்துருக்குது. இந்த லேடர் எங்கே போகுது அப்படின்னா, கடவுள்கிட்ட கூப்பிட்டு போகுதாதாம்மா. இந்த லேடரில் ஏறி யார் ஃபுல் டாப்புக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு கடவுள் வந்து நிறைய பரிசு வச்சுருக்காராம். அது என்ன பரிசு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இப்போவே லைக் பண்ணி விட்டு அப்படியே வீடியோ இந்த வழியா நம்ம இவ்வளவு தூரம் ஏறி போய் லாஸ்டா கடவுளை போய் மீட் பண்றோம். கடவுளை போய் மீட் பண்ணதுக்கு அப்புறம் கடவுள் நம்மளுக்கு நிறைய கிஃப்ட் தருவாராம். அது என்னென்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் தெரியுது இல்ல நிறைய டைமண்ட்ஸ் எல்லாமே, ஸோ அதெல்லாம் கிஃப்டா தருவாராம். இவர் தான் நம்ம கடவுள். ஸோ இவர் என்னென்ன கிஃப்ட் தர போறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிறைய டைமண்டு அப்புறம் டைமண்ட் ட்ரீ எல்லாம் தரப்போறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்பெஷலா ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் ஒன்று தரப்போறாரு. அந்த ஸ்பேஸ்ஷிப்ல நான், டோரிமான் அண்ட் ஃப்ராங்க்லின் மாமா மூணு பேரும் ரைடு போக போறோம். ஸோ அந்த இதை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோவை லைக் பண்ணி விட்டு அப்படியே அந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. பாருங்க. டேய் சின்சன், இன்னைக்கு வீட்டுக்கு என்னென்ன மளிகை சாமான்லாம் வாங்கணும் எல்லாம் லிஸ்ட் போட்டு வச்சிட்டியா? ஏன்னா இன்னைக்கு வாங்க வேண்டியது இருக்குது. பால் பாக்கெட் எல்லாம் வாங்கணும், ஞாபகம் இருக்குதா? ஆமாமாமா, பால் பாக்கெட் அப்புறம் பிஸ்கட் பாக்கெட் பொரி பாக்கெட்லாம் வாங்கணும். இவன் மாமா வானத்துல ஏதோ லேடர் மாதிரி தெரியுது மாமா. என்னது மாமா அது? ஒரு நிமிஷம் அங்கே போயேன். அதான் சின்சன், நானும் என்னதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். நானும் அது பக்கம் தான் போயிட்டு இருக்கேன். யாரா இது வானத்தில் கொண்டு இவ்வளோ பெரிய லேடரை கொண்டு போய் வச்சிருக்கிறது? இந்த லேடரை எப்படா இங்கே கொண்டு போய் செட் பண்ணாங்கன்னு தெரில. சரி ஓகே, வண்டியை வந்துட்டு இதுக்கு ஆப்போசிட்லேயே பார்க் பண்ணிட்டு போயிடலாம். இந்த வண்டி வேறு ரொம்ப காஸ்ட்லியான வண்டி. இந்த வண்டியை நம்ம ஒரு இடத்துல இருந்து ஆட்டையை போட்டு வந்திருக்கோம். கைஸ், இந்த வண்டி எப்படி ஆட்டையை போடணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பைக் வீடியோன்னு போடுங்க, அப்போ தான் போட முடியும். சரி ஓகே, வானத்தில் என்னடா இது இவ்வளோ பெரிய லேடரை கொண்டு நிறுத்தி வச்சுருக்காங்க? சரி டேய் சின்சன், டோரிமான் கீழே இறங்குங்க, நம்ம என்னென்னு போய் பக்கத்தில் போய் பார்த்துட்டு வரலாம். என்னது இது வச்சுருக்காங்க? ஒருவேளை ஏதாவது சேலஞ்சு ஏதாவது இருக்குமோ? சேலஞ்சாக இருந்தால் சீக்கிரம் அதில் போய் வின் பண்ணி நம்ம ஜெயிச்சுட்டு வரலாம்டா. வாங்க வாங்க. யோ மாமா, நீ முன்னாடி போ, நாங்கள் பின்னாடியே வரோம். ஆனால் எவன் இந்த வானத்தில் கொண்டு போய் இவ்வளோ பெரிய லேடர் செட் பண்ணி வச்சான்? லூசு பையனா இருப்பான் போலயே. ஆமாடா டோரிமானே, வானத்தில் கொண்டு இவ்வளோ பெரிய லேடரு எதுக்கு? காசு தான் வேஸ்ட்டு. ஒருவேளை பில்டிங்குள்ளே வைக்க வேண்டிய லேடரத்துக்கு வெளியே வச்சிருப்பாங்களோ? சர்ரா சர்ரா சின்சன், டோரிமான் கொஞ்சம் அமைதியாக இருங்க. நான் இங்கே இருக்கிற இந்த ஆள்கிட்ட கேட்டு பார்ப்போம். சார், இந்த பில்டிங் மேலே ஏதாவது சேலஞ்ச் நடக்குதா? என்னதுல ஏதாவது சேலஞ்சாவா? இந்த பில்டிங் மேலே எந்த சேலஞ்சும் நடக்கலைல்ல. இந்த பில்டிங் மேலே என்ன நடக்குது அப்படின்னா, நைட்டோட நைட்டா ஏன்னு தெரியல வானத்துக்கு எவனோ ஒருத்தன் ஏணிப்படியை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காமல. அந்த ஏணிப்பொடியில் ஏறி போகிறவன்லாம் கீழே விழுந்து செத்துடுறானா, கீழே விழுந்து மயக்கம் போட்டுடுறானா. ஆனால் அந்த ஏணிப்படிக்கு டாப்பில் போனால் மேலே கடவுள் இருக்காருன்னு சொல்கிறாங்களே, நீ வேணா போய் செக் பண்ணி பாருல, மேலே கடவுள் இருக்காரோ இல்லை என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வேணா செக் பண்ணி பாருல. அந்த கடவுள்கிட்ட நம்ம போயிட்டு ஏதாவது கேட்டோம்னா அந்த இதை கடவுள் அப்படியே தருவாராம். அதுக்கப்புறம் கடவுள் நிறைய கிஃப்ட்லாம் வச்சுருக்காராம்ளே, அதனால் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க. சரி, நான் இங்கே போய் இந்த ஆண்டிகிட்ட பேச போகிறேன். ஹலோ ஆண்டி, நல்லா இருக்கீங்களா? ஏய் சின்சான், டோரிமான் கேட்டிங்கல்ல மேலே ஏதோ கடவுள் இருக்காராமா, கேட்டால் கிஃப்ட்லாம் தருவாராமா? உங்களுக்கு தான் கிஃப்ட்டுன்னு பிடிக்குமே. வாங்க வாங்க, மேலே போய் என்ன இருக்குன்னு செக் பண்ணிடலாம். ஆனால் இதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு தான் தெரில. இவ்வளோ தூரத்துக்கு ஏணிப்படியில் ஏறி அதுக்கப்புறம் எப்படியோ, சரி பரவாயில்ல, நம்ம மேலே போய் தான் பார்த்துருவோமே. வாங்க வாங்க. டா டோரிமான் சின்சன், வழக்கம் போல் நானே முதல்ல மேலே ஏறி போகிறேன், நீங்கள் ரெண்டு பேரும் கீழேயே வெயிட் பண்ணுங்கள், ஓகேவா? ஐயோ சார்ரா டோரிமான், தெரியாமல் மேலே பார்த்துக்கிட்டே உன்னை இடிச்சிட்டேன், கொஞ்சம் அங்கே தள்ளி நின்றுக்கேன். சரி ஓகே, நான் இப்போ மேலே போயிட்டு ஏற ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்களும் எனக்கு அப்புறமே வந்துட்டு நான் ஏதாவது கீழே கீழே விழுந்துட்டேன்னா அதுக்கடுத்து நீங்கள் ஏறலாம், ஓகேவா? ஆ ஓகே ஓகே ஃப்ராங்க்லின் மாமா, நீங்கள் அமைதியாக போய் ஏறுங்க, போங்க. அட்டே டோரிமானே, வர வர உனக்கும் இந்த மாமா மேலே மரியாதையே இல்லாமல் போச்சுல்ல. சின்சன் கூட சேராதே சேராதேன்னு சொன்னால் கேட்குறியா? சரி ஓகே, இந்த ஏணிப்படி வேறு எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரில. ஆனால் இந்த ஏணிப்படியை கொண்டு இந்த பில்டிங் மேலே எதுக்கு தான் வச்சாங்க? யார் வச்சாங்க, எதுக்கு வச்சாங்க, என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல. சரி ஓகே பரவாயில்ல, நம்ம இந்த ஏணிப்ப அச்சுச்சுச்சுயோ தெரியாமல் கீழே வந்துட்டேனே. இங்கே ஒன்றும் எதுவும் மறைப்பைக்கலையா? பேரசூட்ருக்கு விரிச்சிடும். அச்சுச்சுயோ எம்மே எம்மே, கால் உடஞ்சிச்சுக்க. அச்சோ சரியான அடி. சே சரி, நம்ம மறுபடியும் அந்த பில்டிங்கே போவோம். சின்சன் டோரிமான் அவங்க ரெண்டு பேரில் யாரையாவது அனுப்பி பார்ப்போம். டேய் சின்சன், டோரிமான் மேலே போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, ஏன்னு தெரியல. நீங்கள் வேணால் யாராவது ஒருத்தர் போய் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? நான் வந்து உங்களுக்கு அடுத்ததாக போகிறேனே, காலில் கொஞ்சம் அடிபட்டுடுச்சு. எனக்கு தெரியுமாம்மா, நீ இப்படி தான் சொல்லுவேன்னு. அதனால் நீங்கள்லாம் கீழேயே வெயிட் பண்ணுங்கள். இந்த சின்சனால் முடியாதது எதுவுமே இல்லை. நான் எப்படி இது மேலே கிருட்டு கிருட்டுன்னு ஏறுறேன்னு மட்டும் பாருங்கள். ஆனால் இவ்வளோ நிறைய படிக்கட்டு இருக்குது, என் கால் வேறு ரொம்ப குட்டியாக இருக்குது. நான் எப்படி இதை அவ்வளோத்தையும் சீக்கிரமாக ஏறுவேன்னு தான் தெரியல. ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் எனக்கு ஸ்டாமினா ரொம்பவே அதிகம், நான் சீக்கிரமேட்டு இந்த படிக்கட்டெல்லாம் ஏறிடுவேன்.
கை இங்கிருந்து பாருங்களேன், லாஸ் ஒன்ற சிட்டியில் கீழே இருக்கிற எல்லா பில்டிங்கும் குட்டி குட்டியாக தெரியுது. சரி ஓகே, இங்கே தான் பொறுமையாக நடக்கணும், ஏன்னா இந்த இடத்துல தான் ஃப்ராங்க்லின் மாமா கால் வலிக்கு கீழே விழுந்து கிடந்தாரு. நம்மளும் அந்த மாதிரி விழுந்துடக்கூடாது. விழுந்துட்டோம் அப்புறம் மானங்கிட்ட கேள்வி மாதிரி சிரி சிரின்னு சிரிப்பாங்க, அது எதுக்கு நம்மளுக்கு? அதனால் நம்ம இந்த பக்கமாக நீட்டாக மேலே ஏறி போயிட்டே இருப்போம். நிற்காமல் ஓடு 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 பறம் பாரு சின்ன தானே. எப்படி நாங்கள்லாம் பாட்டு பாடிக்கிட்டே மேலே ஏறுவோம்? எங்களுக்கெல்லாம் லேடர் ஏறுறது சுனாமிலேயே ஸ்விம்மிங் போடுறதுக்கு சமமாகும். சரி ஓகே, அப்படியே குதிச்சு குதிச்சு போவோமா? குதிரா குதிரா சின்ன, அப்படியே ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போனால் தான் சீக்கிரமாக போக முடியுது. ஹே நல்லா இருக்குங்க ஜம்ப். அய்யோ தெரியாமல் வெளியே ஜம்ப்ட்டுனே. நல்ல வேலை பேராசூட் இருக்குது. ஃப்ராங்க்லின் மாமா மாதிரி பேராசூட் யூஸ் பண்ண தெரியாத ஆளாக இருந்தால் அவ்வளோதான், காலு கையெல்லாம் அடிபட்டிருக்கோம். நம்ம பேராசூட் யூஸ் பண்ண தெரிஞ்சதுனால கொஞ்சம் தப்பிச்சோம். ஹே கைஸ், இந்த பேராசூட் யூஸ் பண்ண உங்களுக்கு தெரியுமா? ஓகே எனக்கு தெரியும். இப்போ நம்ம மேலே போயிட்டு அடுத்து டோரிமான் ஆகி போடலாம். இங்கே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தாங்க இருக்குது இந்த ஏரிப்படில் ஏறுறது. இது மேலே ஏறி மேலே எந்த கடவுள் இருக்காருன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். ரொம்ப ஆர்வமாக இருக்குது. எப்பாடா இப்படி மேலே வந்துட்டோம்? யோ ஃப்ராங்க்லின் மாமா, இது ஏதோ ட்ரிக்கியான படிக்கட்டு போல மாமா. இதுலேருந்து எல்லோரும் கீழே கீழே விழுந்து அதனால தான் சாகுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நல்ல வேலை நம்மகிட்ட பேராசூட் இருந்ததுனால நம்ம தப்பிச்சோம் மாமா. சரி ஓகே, இங்கேருந்து நம்ம டோரிமானு போவோமா இனிமே? ஓகே டோரி, நீ போறியா? டேய் சின்ன, நான் போகிறதுக்கு முன்னாடி நீ உன்னோட மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிடுறா. ஓ கமான் கைஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூடவே வர்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். சரி ஓகே, இப்போ டோரிமான் போக போகிறான், அவனுக்கு எல்லோரும் என்கரேஜ் பண்ணுங்கள். என்னது எனக்கு என்கரேஜா? இல்லை இல்லை, எனக்கெல்லாம் பெருமைலாம் வேணாம், நானே போய்க்குவேன். நான் பாரு எப்படி போகிறேன்னு. என்னை பார்க்குறதுக்கு பூனைக்குட்டி மாதிரி இருக்கும், ஆனால் நான் பூனைக்குட்டி இல்லை. இல்லையோ, நான் வந்து பூனைக்குட்டி தானோ? ஓகே ஓகே, ஆனால் பூனைக்குட்டிலேயே செஞ்ச பொம்மை மாதிரி இருப்பேன். ஆனால் என்கிட்ட இருக்கிற சக்தியெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய சக்தி. என்கிட்ட இருக்கிற பாக்கெட்டை யூஸ் பண்ணேன்னு வைங்களேன், இந்த ஏணிப்படியெல்லாம் ஈஸியாக தாண்டிடுவேன். பாக்கெட்டுக்குள்ளே இந்த ஏணிப்படியை விட்டால் போதும், இந்த ஏணிப்படி புள்ள போயிட்டே இருக்கும். ஏன்னா என் பாக்கெட்டு என்றைக்குமே ஃபுல்லாகாது, அது உங்களுக்கே தெரியும்ல. சரி ஓகே, எப்படியோ ஃப்ராங்க்லின் மாமா கீழே விழுந்த இடத்த நம்ம ஈஸியாக தாண்டிட்டோம், தாண்டினதுனால தப்பிச்சோம். இனிமேல் சின்ன கீழே விழுந்த இடத்தையும் தாண்டிடணும். அப்படி தாண்டினாதான் இவங்க ரெண்டு பேரும் நம்மளை கலாய்க்க மாட்டாங்க, நம்மளும் அவங்ககிட்ட ஈஸியாக சொல்லிடலாம். நீங்கள் கீழே விழுந்த இடத்த விட நான் ரொம்ப தள்ளி தான் போய் விழுந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். இங்கேருந்து பாருங்களேன், லாஸ்டோட சிட்டியே வந்துட்டு ஒரு மாதிரி பனிமூட்டமாக ஒரு மாதிரியாக குட்டி குட்டியாக தெரியுது எல்லா பில்டிங்கும். பார்க்குறதுக்கே நல்லா இருக்குதே. சரி ஓகே, நம்ம இந்த படிக்கட்டில் ஏறுற வழியை பார்ப்போம். இங்கேருந்து பீச்சு சைடு அப்புறம் இந்த பக்கம் சிட்டி சைடெலாம் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் காய்ஸ், ஹெலிகாப்டர்லாம் போகுது முன்னாடி. நீங்கள் அந்த ஹெலிகாப்டரை பார்த்தீங்களா? பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஐசிஇட் ஹெலிகாப்டர் அப்படின்னு போடுங்க, நானும் தெரிஞ்சுப்பேன் எத்தனை பேர் ஹெலிகாப்டரை பார்த்தீங்கன்னு. சரி ஓகே, அப்பாடா எப்படியும் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஆனால் என்ன ஒன்று, கால் தான் கொஞ்சம் வலிக்குது. பரவாயில்ல, நம்மளுக்கு இருக்கிற குட்டி குட்டி காலை வச்சு நம்ம இவங்க ரெண்டு பேரை விட ஹையஸ்ட்டாக மேலே வந்ததே பெரிய அதிசயம். இங்கே பாருங்கள் கைஸ், ஃப்ளைன்லாம் போகுது. ஆனால் இந்த ஏணிப்படி ஃப்ளைட்டெல்லாம் தாண்டி ரொம்ப ஹைட்டாக போகும் போலையே. இதை வேறு நான் எப்படி கடக்க போகிறேன்னு தெரியல, இப்போவே மூச்செல்லாம் வாங்குது. இங்கேருந்து எப்படியாவது சீக்கிரமாக இதை கடந்துடணும். நம்மளும் சின்ன மாதிரி ஜம்ப் பண்ணி போகலாம், அப்போ தான் நம்மளால் சீக்கிரமாக இதை கடக்க முடியும். எப்பாடா ஜம்ப்னு டோரிமா, உன்னால் முடியும் டோரிமா, உன்னால் முடியும். அப்பாடா எப்படியோ போயிட்டே இருக்கோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன். இங்கேருந்து போனால் அந்த செக் பாயிண்ட்டை நம்ம பிடிச்சிடலாம். இது செக் பாயிண்ட்டாக என்னதுன்னு தெரியல, ஆனால் கீழே விழுந்தால் மட்டும் திரும்ப ஃபஸ்ட்டு இருந்து தான் வர முடியுது, அதுதான் பெரிய கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கு. ஆனால் என்னமோ சின்ன மாதிரி இப்படி ஜம்ப் பண்ணி போனோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஐயோ தெரியாமல் கீழே விழுந்துட்டேனே. நல்ல வேலை என் பேராசூட் இருக்குது, தப்பிச்சோம். ஆனால் எனக்கு பேராசூட் யூஸ் பண்ண தெரியாதே. சரி ஓகே, இங்கேருந்து அப்படியே சின்ன மாமா இருக்கிறது. ஐயோ பேராசூட் அத்துட்டு ஒத்துட்டு ஒத்துட்டு சரியானடி விழுந்துடுச்சு. எனக்கு இப்போது நடக்க முடியல, ஆனால் எப்படியோ கஷ்டப்பட்டு ஓடி போய் அந்த பில்டிங்கை மட்டும் ரீச் ஆயிடுவோம். அப்படியே ரீச் ஆகிட்டு நம்ம ஃப்ராங்க்லின் மாமாட்ட சொல்லிடுவோம், யோ ஃப்ராங்க்லின் மாமா உன்னை விட எனக்கு தான் ரொம்ப பெரிய அடிபட்டுருக்குது, அதனால் நீனே இந்த போட்டியை கம்ப்ளீட் பண்ணிடு, நீனே கடவுளை போய் பார்த்து என்னென்ன கிஃப்ட்டு தர்றாரோ எல்லாத்தையும் வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட வேண்டிதான். யோ ஃப்ராங்க்லின் மாமா எனக்கு ரொம்ப அடிபட்டுடுச்சு, என்னால் நடக்க முடியல, அதனால் நீனே போயிருமாம்மா,
சின்சன் நானும் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போய் அடி வாங்குறோம்ல. எனக்கு தெரியும்டா சின்சனே, நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க அப்படின்னு. ஓகே டோரிமான் சின்சன், நீங்களாம் கீழேயே இருங்க, நானே போயிட்டு இந்த போட்டியில் வின் ஆகிறேன். எப்படி தான் இந்த போட்டியில் வின் ஆக போகிறோன்னு எனக்கும் தெரியல. ஆனால் இந்த போட்டியில் எனக்கு தெரிஞ்சு ஜம்ப் பண்ணி போகக்கூடாது, கொஞ்சம் வேகமாக ஓடி ஓடி போவோம். என்னோடய முழு ஸ்ட்ரென்த்தையும் நான் இப்போ தான் பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ்ட் எல்லாத்தையும் சேர்ந்து மிக்ஸ் அடித்து குடிச்சிட்டு வந்தேன். ஸோ அதனால் எப்படி வேகமாக போகிறேன்னு மட்டும் பாருங்கள். இங்கேருந்து பார்த்தீங்களா எப்படி வேகமாக போகிறேன்னு, அப்படியே வேகமாக வேகமாக போய் நம்ம இந்த போட்டியில் எப்படியாவது வின் ஆகணும். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், எனக்கு தெரிஞ்சு இந்த வேகத்தில் போனால் சீக்கிரம் வின் ஆயிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே எப்படியாவது வின் ஆயிடுவோம். ஓகே கைஸ், எப்படியாவது நான் வின் ஆகிறதுக்காக நீங்கள் கடவுளை ப்ரேயர் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஃப்ராங்க்லின் யூ வேர்ன் அப்படின்னு போடுங்க, நான் வந்து வின் பண்ணேன் அப்படி சொல்லி போடுங்க. அப்போ தான் என்னால் வின் பண்ண முடியும். சின்சானும் டோரிமானும் கீழேயே இருக்கட்டும், ஏன்னா அவங்க வந்து சின்ன பசங்க. ஸோ அவங்க வந்து படிக்கட்டு ஏறி வந்து ரொம்ப துரும்பாக இழைச்சிருவாங்க, ஏன்னா அவங்க இப்போ தான் சாப்பிட்டு வளரக்கூடிய ஸ்டேஜு. ஸோ அதனால் இவ்வளோ படிக்கட்டு ஏறினா அவங்க உடம்பு வந்து நல்ல ஹெல்த்துக்கு இல்லை, ஹெல்த்தாக இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு நம்மளே ஏறுவோம். நம்ம ஏறி எப்படியாவது இன்றைக்கி வந்து மேலே ஃபுல்லாக பேர வேண்டிதான், போய் கடவுள் எப்படி இருக்காருன்னு சொல்லி பார்த்துடணும், அண்ட் என்னென்ன கிஃப்ட்லாம் வச்சுருக்காரு அப்படி சொல்லி தெரிஞ்சுக்கணும். தென் இதெல்லாம் ட்ரூவா இல்லை வந்து ஃபேக்கா இல்லை என்னது தெரியல, ஸோ அதையும் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே இந்த மாதிரி படிக்கட்டில் தான் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஏறணும், ஏன்னா அப்போதே இந்த படிக்கட்டில் தான் நான் வந்து வலிக்கு விழுந்துட்டேன். ஸோ அதனால் பொறுமையாகவே ஏறுவோம். ஓகே இங்கேருந்து போகிறோம், என்ன எவ்வளோ தூரம் போகணுன்னு வேறு தெரியல. மொத்தம் இதுதான் நம்மளோட மூணாவது செக் பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஐ மீன் இது செக் பாயிண்ட் இல்லை, இது வந்துட்டு ஏதோ நம்ம வந்து நிற்கிறதுக்குன்னா ஒரு இடம். ஆனால் பட் அந்த இடத்துல நம்ம நிற்கும்போது சைடில் எந்த விதமான கைப்பிடியுமே இருக்காது. இந்த ஏணிப்படியில் நிற்கும்போது கூட கைப்பிடி இருக்குது, ஆனால் அங்கே நிற்கும்போது நம்மளுக்கு எந்த விதமான கைப்பிடியுமே இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக தான் போகணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஒரு பெல் ஐக்கான் ஒன்று வரும், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ அதனால் சீக்கிரமாக வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், தென் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி அழகழகான வீடியோஸ், நீங்கள் கேட்குற வீடியோஸ், நீங்கள் என்னென்ன வீடியோஸ் கேட்குறீங்களோ அதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள், நான் அதெல்லாத்தையும் வந்துட்டு டிக் பண்ணி அது எல்லாத்தையும் நான் ரீட் பண்ணி உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவேன். ஸோ அப்படி மெசேஜ் அனுப்பி அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் டுமாரோ போடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் டுமாரோ போட்டுருவேன். ஸோ அதனால் எல்லாருமே உங்களுக்கு எந்தெந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நம்ம வந்துட்டோன்னு நினைக்கிறேன், ஆனால் இங்கேருந்து இன்னுமே ஏனிப்படி மேலே போகுது. சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம், கிட்ட போய் போனாதான் கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும். ஓகே எனக்கு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, அப்படி வேகமாக ஓடியே போகலாம். சின்சன் மாதிரி அப்பப்போ கொஞ்சம் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போகலாம், ஆனால் பார்த்து தான் ஜம்ப் பண்ணணும், ஏன்னா இந்த இடத்துல ஜம்ப் பண்ணால் திடீர்னு நம்ம ஏனிப்படியிலேருந்து வெளியே குதிச்சிடுறோம். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து தான் போக வேண்டியிருக்குது, பார்த்து ஜாக்கிரதையாகவே போவோம். ஓகே பக்கத்தில் வந்துட்டோம், எனக்கு கொஞ்சம் தூரம் தான், எனக்கு கொஞ்சம் தூரம் அப்படியே போகலாம். ஆனால் இங்கேருந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் தூரம் மாதிரி தான் தெரியுது, ஆனால் நடக்க நடக்காது ஏதோ தூரமாக போயிட்டுருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலு. என்னப்பா இது, இன்னும் பக்கத்தில் வந்த பாடி இல்லை, ஆனால் பக்கத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் இன்னும் பக்கத்தில் வந்த மாதிரி இல்லை. சரி நம்மளும் ஓடி ஓடி போயிட்டே இருக்கோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன், கிட்ட வந்துட்டோம், இன்னும் ஒரு நாலஞ்சு ஏணிப்படி தான் நினைக்கிறேன். அந்த ஏணிப்படியை தானே நம்ம சீக்கிரமாக அந்த மரம்லாம் இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். ஓகே வந்துட்டோம் வந்துட்டோங்க, பக்கத்தில் வந்துட்டோம், நல்ல வேலை இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப்ஸ் தான், போனால் போதும். ஓகே இங்கே என்னமோ இருக்குது, என்னது இது, இங்கே போலீஸ்காரர் இருக்காரு, இங்கே வேறு ஏதோ நம்ம 50% தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்னு போட்டிருக்குது. சார் சார் இங்கே என்னாச்சு, என்ன இங்கே ஒருத்தங்க மயங்கி கிடக்குறாங்க. தம்பி உன்னே மாதிரி அவங்களும் மேலே ஏறி வந்தவங்கப்போ வரும்போது அவங்களால முடியல, வெயிலின் காரணத்தினால அவங்க இப்படி ஆகிட்டவங்கப்போ, வேறு ஒன்றும் இல்லை. சரி சரி சார் சரி சார் ஓகே ஓகே சரி, இனி நான் இங்கேருந்து மேலே ஏறி போகிறேன். ஓகே நீங்கள் அவங்கள பார்த்துக்கங்க, நான் இங்கேருந்து மேலே ஏறி போனால் தான் சீக்கிரமாக வின்னாக முடியும். ரொம்ப நேரம் நானும் சின்சன் டோரியமான வெயிட் பண்ண வைக்கக்கூடாது, அதனால் சீக்கிரமாக மேலே போயிட்டு வின்னாக வேண்டியது தான். சரி ஓகே, பார்க்குறவங்களுக்கு போர் அடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வேகப்படுத்தியிருக்கேன், நல்லா வேகமாக போய் நம்ம இதை படிக்கட்டெல்லாம் தாண்ட வேண்டியது தான், அதனால தான் கொஞ்சம் வேகமாக போட்டு விட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்களா நம்ம எவ்வளோ வேகமாக ஓடுறோம்னு சொல்லி. டேய் நீ வீடியோவை வேகமாக்கிட்டு வேகமாக ஓடுறேன் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்க, எனக்கு புரியுது. இருந்தாலும் உங்கள் பார்க்குறவங்களுக்கு வந்து போர் அடிச்சிடக்கூடாது பார்த்தீங்களா, என்னடா இவன் படிக்கட்டில் நடந்துகிட்டே இருக்கான் அப்போதே இருந்து அப்படி சொல்லி போர் அடிச்சிடக்கூடாதுல்ல, சீக்கிரமாக நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரணும்ல. ஸோ அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகே இனி இந்த ஒரே ஒரு படிக்கட்டு தான், இந்த படிக்கட்டு அப்படியே நம்ம கடந்தோன்னா போதும், டேரெக்டாக நம்ம போய் கடவுளை பார்த்துடலாம். நம்ம வந்து பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். சரி அப்படியே போவோம் போவோம், எனக்கு கொஞ்சம் தூரம் தான், போயிடலாம் போயிடலாம். இதென்னது இது, திடீர்னு வந்துட்டு கிளைமேட்லாம் மாறிடுச்சு, அச்சோச்சோ இடி இடிச்சு மழை வேற போயுது. சரி ஓகே இங்கேருந்து சீக்கிரமாக மேலே போயாகணும், இல்லைனா இடி மண்டையில் கிண்டையில் விழுந்துச்சுன்னா இங்கேருந்து கீழே விழுந்தால் எலும்பில் 1% கூட நம்மளுக்கு தேராது.
அதனால் வேகமாக மேலே போவோம். மேலே என்ன இருக்குது என்ன இருக்குது என்ன இருக்குது, கடவுள் எங்கே இருக்காரு? ஆஹா, கடவுள் இருந்தா இருக்காரு. ஆமாம், இவர் தான் கடவுளா? நீங்கள் தான் கடவுளா? ஆமாம் ஃப்ராங்க்லின், நான் தான் கடவுள். நான் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு தானே கேட்குறீங்க. நான் வந்துட்டு இங்கே யார் என்னை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த இடத்துக்கு வர முடியும். ஸோ அது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நான் இந்த ஏணிப்படியை வச்சேன். சரி, நீ தான் என்னை தெரிஞ்சிருக்க. ஓகேங்க, வா. இங்கே இருக்கிற எல்லா கிஃப்ட்டுமே உனக்கு தான் ஃப்ராங்க்லின். வா, என்ன அங்கேயே நிற்கிற? ஓ, வந்துட்டேன். கிஃப்ட்டுனா தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமே. சரி ஓகே, ஆனால் என்னை விட கிஃப்ட்டுன்னா சின்ன டோரிமானுக்கு ரொம்ப பிடிக்கும். அட்டே, இங்கே பாருங்களேன், இங்கே நிறைய டைமண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே இருக்கு, இங்கே பாருங்கள், டைமண்ட் ட்ரீ இருக்குது. அப்புறம் நிறைய கோல்டு பிஸ்கட். ஐயோ, ரொம்ப சந்தோஷத்தில் மேலே துள்ளி விழலாம் நினச்சேன், கேரியர் தள்ளி விட்டுடுச்சு. சரி ஓகே. ஏய், என்னப்பா இது, திடீர்னு கிளைமேட் மாறிட்டே இருக்குது. கடவுளே, என்ன இது, கிளைமேட் மாறிட்டே இருக்குது. ஆமாம் ஃப்ராங்க்லின், நீ வர்றதுக்கு முன்னாடி என்ன கிளைமேட் இருந்துச்சோ அதுதான் உன்னோட உலகத்துக்கான ஒரு கிளைமேட். இந்த கிளைமேட் இப்போதைக்கு வேற உலகம். ஸோ எல்லா உலகத்துலேயுமே இந்த ஏணிப்படி இருக்கும். இந்த ஏணிப்படியில் யார் வராங்களோ ஸோ அவங்களுக்கு தான் வந்துட்டு இந்த கிஃப்ட்லாம் கிடைக்கும். நீ தான் வந்திருக்க, ஸோ உனக்கு தான் இந்த கிஃப்ட்டு. ஸோ நீ சொல்ல வேண்டியதான் சொல்லிடு. காய்ஸ், நம்ம எப்படியோ கஷ்டப்பட்டீங்க வந்துட்டோம், எல்லாமே உங்களோட தயவுனால தான். மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அப்புறம் இந்த வண்டி அட்டு, இது வந்து ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பு. பார்க்கறதுக்கே சும்மா அட்டகாசமாக இருக்குது. பார்க்கறதுக்கு ஏதோ பென்டன் வண்டி மாதிரி இருக்குது, பச்சை கலரில். ஓகே, இந்த வண்டி மேலே ஏறி ஓட்டி பார்ப்போம், பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு. இதில் சின்சானியும் டோரிமானையும் வச்சுட்டு ஒரு ரைடு போகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சரி ஓகே, கடவுளே, நான் இங்கேருந்து கீழே போயிட்டு வரேன். ஓகே, நம்மளோட கிளைமேட் வரும்போது நம்ம கீழே போகலாம், ஏன்னா அப்போ தான் நம்ம உலகத்துக்கு போக முடியும். இல்லைனா வேறு உலகத்துக்கு போயிடுவோம். சரி கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே, வெயிட் பண்ணால் போதும், இங்கேருந்து நம்ம போயிடலாம். சரி, என்ன, இன்னுமே கிளைமேட் மாற மாட்டேங்குது எனக்கு தெரிஞ்சு சீக்கிரம். ஓகே ஓகே, ரைட்டு, கிளைமேட் மாறிடுச்சு. இதுதான் நம்மளோட உலகம். ஸோ இப்போ நம்ம கீழே போகலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ நம்மளோட உலகம் தான், கீழே வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் சிட்டி தான் இருக்குது. வாவ், இந்த ஏலியன் ஷிப்பை ஓட்டுறதுக்கே வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து நல்லா கண்ட்ரோலாக இருக்குது. சரி டேய் சின்சன், இந்த வண்டி தாண்டா நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சீக்கிரம் வா, நம்ம வண்டியில் ஏறி வெளியே போகலாம். வாங்க வாங்க, வந்து வண்டியில் ஏறுங்க. வண்டியில் ஏறும்போது கொஞ்சம் பார்த்து ஏறுங்களா, ஏன்னா இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து பிடிச்சி ஏறணும். ஓகே மாமா, வண்டியில் ஏறிட்டோம், சீக்கிரமாக வண்டியை வேகமாக ஓட்டுங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம். ஓகே காய்ஸ், வண்டியை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, வீட்டுக்கு போயிடலாம். ஓகே காய்ஸ், நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வீட்டில் நம்மளோட டைமண்ட் அண்ட் டைமண்ட் ட்ரீயெல்லாம் எப்படா இறக்குன்னு கேட்டிங்கன்னா, நான்லாம் எதுவும் பண்ணலை, கடவுளே வந்துட்டு நம்ம வீட்டிலே வந்து எல்லாத்தையும் கொட்டி கொட்டி வச்சுருக்காரு. ஸோ நம்ம வீட்டில் லெஃப்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டைமண்ட் எல்லாத்தையும் இங்கே கொட்டி வச்சுருக்காரு. இதெல்லாம் பெரிய பெரிய டைமண்ட்ஸு, பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட வீட்டுக்கு ரைட் சைடு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டைமண்ட் ட்ரீ. இது இந்த மாதிரி ட்ரீலாம் டைமண்டை உருவாக்கி அது வந்து டைமண்டை வர வைக்கும். ஸோ இந்த ட்ரீயெல்லாம் யார்ட்டுமே விற்கவே கூடாது. ஸோ விற்றோன்னா அவங்க கோடீஸ்வரன் ஆகிடுவாங்க. ஸோ நம்மளே கோடீஸ்வரனாக இருப்போம், நம்மளே நிறைய வீடு எல்லாமே வாங்குவோம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டேய் சின்சன், சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே மறக்காம லைக் போட்டு விட்ருங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனையும் ஆல் போட்டுருங்க. இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பார்ட் 2 ஐ எம் வெயிட்டிங் போடுங்க. பை.